கைஸ் அன்றைக்கி நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா கூட்டு வந்து பேசியிருந்தால அப்போ வந்து காங்கிரீட் போடலை. இப்போ வந்து காங்கிரீட் மேலே வேலை நடந்துட்டு இருக்கிறனால எல்லாம் செட்டு போட்டுட்டாங்க. லைட் வச்சு தருவாங்களா இவங்களே? ஆ, எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. தொலை தாங்க முடியல. அங்கே ஒன்று இந்த ஒன்று இந்த இடத்துல 6 லைட் வருது. பிள்ளையார் வாங்கி தருவாங்களா? பிள்ளையார் வாங்கி தருவாங்க. டிசைன் போட்டு பார்க்கலாம். ஒரு நிமிஷம் பண்ணிப்பா. பிள்ளையார் கரெக்டாக இருக்கும் டிசைனுக்கு. தமிழ் இங்கே பாரு சார். ருத்திகா தங்கம் அங்கே பாரு, அங்கே பாரு, அங்கே பாரு. ருத்திசாமி போடுறாங்களா? சரி, ரைட்டு, சந்தோஷம். இப்போ பரப்பு போட்டால் வந்து பூஜை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. பரப்பு போட்டால் முத முத பூஜை போட்டுட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும், அதனால் வந்துடுங்க அப்படின்னு சொன்னாங்க. 9:30 நல்ல நேரம். அதுதான் இப்போ மணி, இப்போ கிட்டத்தட்ட 9:30 ஆகிடுச்சு. 10 ஏற்கனவே கொஞ்சம் லேட்டு தான். 10 to 10:30 அங்கே இருந்தோம்னா பூஜை நம்ம முடிச்சிக்கலாம், பூஜை நல்லா செலிப்ரேட் பண்ணிடலாம். எல்லோரும் வந்துட்டாங்க. ஒர்க்கர்ஸ், மேஸ்திரி, இன்ஜினியர் எல்லாமே அங்கே தான் இருக்கிறாங்க. இப்போ நம்ம போயிட்டோம்னா உடனே பூஜையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். என்னம்மா? காங்கிரீட் போடுவாங்களா? சரி, காங்கிரீட் என்னென்னு கேட்டிங்கன்னா, எங்கள் அம்மாவோட வந்து பூ எலுமிச்சப்பழம்லாம் எடுத்துகிட்டு வர சொன்னேன். எடுத்துகிட்டு வாமா, நான் மற்ற திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டேன். பூ எலுமிச்சல் தூக்கிட்டு வானா வீட்டுக்கு வந்துட்டு மறந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. இவங்க நம்ம என்ன பண்ணலாம்? ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. சரி, மறுபடியும் என் சின்ன தம்பியை விட்டு எடுத்துகிட்டு வர சொல்லி அவன் சின்ன தம்பி எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கான், பைக்கில் வந்துட்டுருக்கான். ஸோ வந்து நாங்களாம் முன்னாடி போயிட்டுருக்கோம். சின்ன தம்பியை தான் மிஸ் ஆகிட்டேன் காரில். சரி, அங்கே வந்துடுவோம். நாங்கள் அந்த அங்கே வந்த வட்டி நான் அவனை காட்டுறேன் உங்களுக்கு. தம்பி, ஏன் உம்முனே வர்றீங்க? கார் ஓட்டானாமா? கார் என்ன ஃப்ளைட்டாக ஓட்டுற? எங்கள் அப்பா கூட கார் ஓட்டுறது. எப்போ கார் ஓட்டு? இப்போ இந்த பிட்டெல்லாம் வந்து என்ன வச்சுக்காதமா உனக்கு ட்ரைல? எனக்கு உனக்கு சாமி உனக்கு நடவண்டி இப்பதான் ஓட்ட ஆரம்பிச்சாலும் அடுத்து அவளை ஃபிளைட் ஓட்ட விட்டுலாம். ஏத்தங்க பார் சாமி, என்ன சாமி ஆச்சு? பசிக்குதாம்மா? நம்ம சைட்டுக்கு போவோமா? சரி, நம்ம சைட்டுக்கு சீக்கிரம் போயிடலாம் சாமி. காய்ஸ், அப்புறம் இன்னொரு விஷயம், இன்றைக்கி வந்து ஒர்க்கர்ஸ் எல்லாருக்குமே ஃபுட்டு வந்து நம்ம சார்பாக அரேஞ்ச் பண்ணலான்ட்ருக்கோம். ஏன்னா இன்றைக்கி வந்து காங்கிரீட் போடுறாங்க. சரி, இன்றைக்கி நம்ம வாங்கி கொடுப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு. பிரியாணி ஆர்டர் பண்ணிடலாமா? மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, சம்திங் ஏதாவது ஒன்று ஆர்டர் பண்ணி நம்ம எல்லோரும் கொடுத்துருவோம். பூஜை போடுறேன்னு சொல்கிறேன், நான்வெஜ் ஆர்டர் பண்ணுறோம் சொல்கிறேன். மேஸ்திரி வந்து என்ன சொன்னார்னா, பூஜை போட்டு முடிச்சுட்டு நம்ம மதியம் தான் சாப்பிட போகிறோம். பூஜை போட்டால் உடனே சாப்பிட போகிறது இல்லை. சாமி இங்கே பாரு சாமி. ருத்திகா தங்கம் அங்கே பாரு, அங்கே பாரு, அங்கே பாரு. ருத்திசாமி பாப்பாவுக்கு தூக்க கலப்பத்தில் இருக்கா. எப்பவுமே நேரமாக எழுந்து கூட்டு போனதில்ல, நீங்கள் நேரமாக கூட்டிகிட்டு போயிட்டுருக்கோம்ல, அதெல்லாம் கொஞ்சம் தூக்கம். என்ன கோபம்? இல்லை, இவ்வளோ நேரம் இல்லைன்னு ஆடிட்டு இருப்பா, ஊண்டு சத்தம் போடுவா, பிடிப்பா. இப்போ அமைதியாக வந்துட்டுருக்கா. தாத்தா பாட்டி புதுசா இருக்காங்களா? யாரு? புள்ளார ரொம்ப தூக்கத்துல இருக்கான்னு நினைக்கிறேன். சரி, பக்கத்து வீட்டில் நமக்கு தெரிஞ்ச தாத்தா பாட்டி இருக்காங்க, அங்கே போய் ரெஸ்ட் எடுக்கலாம் சாமி. அங்கே போயிட்டு நீ உட்காந்து, அம்மா கூட உட்காந்துக்கிட்டு. சரி சாமி, நம்ம சைட்டு போய் பேசிக்கலாம். காய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டு பக்கமாக வந்துட்டோம். பூஜை போடுறதுக்கான வேலைகள் எல்லாம் ஒன் பை ஒன்னாக மேலே நடந்துகிட்ருக்கு. எலக்ட்ரிஷியன்லேருந்து, மேஸ்திரிலேருந்து, இன்ஜினியர்லேருந்து எல்லாருமே மேலே வந்துட்டாங்க. அந்த காங்கிரீட் போடுறதுக்கான மிஷின் பின்னாடி இருக்குது. நம்ம பில்டிங்க்கு பின்னாடி வந்து இறங்கிருச்சு. அந்த கல், அந்த கர்சர் இதெல்லாம் போட்டு மிக்சிங் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம பூஜை ஸ்டார்ட் பண்ணதையுமே காங்கிரீட் போட ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ மேலே மேலே கிளம்பிட்டாங்க. உடனே அவங்களுக்கு ஒரு ஆர்வம், இந்த வீட்டை பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வம். அதனால் மேலே கிளம்பிட்டாங்க, மேலே தான் நின்றுட்டுருக்காங்க. இப்போ நம்ம மேலே கிளம்பிடுவோம். பூஜையை போட்டுட்டு அடுத்து காங்கிரீட்லாம் எப்படி போடுறாங்க, அதுக்கப்புறம் நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களா ஒன் பை ஒன் நம்ம பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் நானும் மேலே வரட்டுமா? உன்னால் ஏற முடிஞ்சா வா, ஏன்னா அங்கே கம்பி கம்பியாக இருக்கும். ஏன்னா காங்கிரீட் போட்டுருக்காங்க. தனியாக போய் பார்த்தேன், கொஞ்சம் ஒரு மாதிரி பயமா. ஆமாம், அதனால் ஏற முடியாது. நீ வந்து கீழே இல்லை, அந்த காங்கிரீட் போடுறாங்கல்ல அந்த கீழே, அதாவது மிஷின், மிஷினில் ரெடி பண்ணுறாங்க பார்த்தியா கரசரு. நீ அம்மா அப்பா எல்லாருமே அங்கே போய் நில்லுங்க, ஃபுல்லாக போட்டு முடிக்கிற வரைக்கும். இல்லை இல்லை, நம்ம பூஜை ஸ்டார்ட் பண்ண நம்ம கிளம்பிடலாம். அப்போ நம்ம கீழே வந்துருவாங்க. நீங்கள் அந்த மிஷின் இருக்குல்ல, அங்கே போய் நில்லுங்க எல்லாரும். பூஜை போடுறாங்க, மேஸ்திரி வர சொன்னாருவா?
அப்படியா? ஆமா. மூஞ்ச கட்ட. சின்ன தம்பி பூபதி. ஆ. பூ பழம்லாம் பின்னாடி எடுத்து வந்ததால கார்ல காட்ட முடியல. எல்லாமே பின்னாடி வந்தனால வந்துட்டாரு. ஆமா. சரி வீடு எப்படி இருக்கு? வீடு நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? உள்ள கட்டவே இல்ல முழுசா அதுக்குள்ள நல்லா இருக்குன்ட. இது குடி போறதால தான இது. இதுக்கு மேல வேணும். நல்லா இருக்கு. மேல ஒரு ரூம் லாஸ்ட்ல தடுக்குது. நீ அம்மா அப்பா எல்லாரும் அங்க தான் இருப்பீங்க. அங்கயா? சரி சரி. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆ சரி. அப்புறம் ஃபியூச்சர்ல வேணா இன்னொரு லேண்ட் வாங்கி உனக்கு ஏதோ கட்டி விட்டுறலாம். சரி நான் கட்டி. ஒன்னு வரதுமில்ல. ஒன்னு வரதுமில்ல. அது வரைக்கும் சீனை போட கூடாது. பொண்ணு பண்ணி தெரிய கூடாது. ஆ சரி. அது மட்டும் அடக்கி வச்சீனா வாழ்க்கையில எங்கயோ வந்தறலாம். ஆ சரி. சரி ஓகே. சொல்ற பாத்தியா? போடா. என்னைய கோத்துட்டு வரட்டிருது. அப்பலாம் ஒண்ணு கிடையாது. சரி गाइस நம்ம மேல போய் பார்த்தலாம் வாங்க. பா சாமி. முள்ள வாங்க. ஒரு குறிப்பிட்ட தூரம் வரையும் மட்டும் நில்லுங்க. அதுக்கு அப்புறம் மேல வர வேண்டாம். ஏன்னா அங்க மேல அது மேல ஃபீலிங் அங்க கம்பி அது இதுன்னு எல்லாமே இருக்கு. गाइस அங்க பாருங்க. அம்மா அப்பா மேஸ்திரி இன்ஜினியர் பக்கம் எல்லாம் நின்றுருக்காங்க. பூஜை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம பக்கத்துல போய் பாத்துருவோம். போலாமா? நீ முடிஞ்ச இங்கே நில்லு, நான் மட்டும் போயிட்டு வரேன். முடியும்னா வா. மேஸ்திரியை வச்சு பூஜை முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து வேலையை ஆரம்பிச்சிட்டாரு. நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். அஞ்சு காங்கிரீட், அஞ்சு இஞ்சி காங்கிரீட் கம்ப்ளீட் அம்பளம் டோட்டல் வந்து நல்லா ஒரே கணமாக கொண்டு வந்துடும். அஞ்சு இஞ்சி வருமா இந்த காங்கிரீட் அளவு? சரி ரைட். உள்ள என்ன அந்த பைப்பெல்லாம் வந்து ஒயரிங் கனெக்ஷனுக்கு கீழே வந்து பாட் லைட்டு ஃபேனுக்கு இதுக்கெல்லாம் வந்து உள்ள ஒயரிங் பண்ணிடுறோம். ஓஹோ ஹோஹோ. ஹெவியாக தானே போடுது? எல்லாம் ஹெவி. முடிஞ்ச அளவு சிமெண்ட் அள்ளி தள்ளி தள்ளி தான் இருக்கிறோம். ஆமாம். நம்ம குறைய கிடையாது. 100 வருஷம் ஆனாலும் பில்டிங் நல்லா இருக்கும். 100 வருஷம் பேராண்டி காலத்துல இருக்கும். ஓம் பேராண்டி அவன் தலைமுறைக்கு வரும் பில்டிங். சந்தோஷம். நம்ம எலக்ட்ரிஷியன் அவர் தான் நிக்கிறார் பாருங்க. இவர் வந்து எல்லா வேலையும் அத்துப்படி எல்லாமே இவருக்கு தெரியும். அவர் தான் நமக்கு ஆரம்பத்துலேருந்து பார்த்துட்டு இருக்காரு. எலக்ட்ரிஷியன் அவருக்கு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸா? நீங்கள் 30 வருஷம் பழக்கம். 30 வருஷம் பழக்கம் அவங்க ரெண்டு பேரும். நம்ம எதில் குறைஞ்சா வந்து திங்கறதில் குறைக்க மாதிரி இல்லையா? இதில் நம்ம குறையிட்டே கிடையாது. கண்டிப்பாக கண்டிப்பாக. வேலை இல்லாத வந்து முக்கியமான விஷயம். அதாவது மற்ற டோட்டலுக்காக வேலை எடுக்கிறது வேற, நம்புக்குள்ள செய்யறது அந்த வேலை இந்த ஒர்க்கே வேற. அதான் அதான் அதான். எதுலையுமே வந்து குறையக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம வீடு மாதிரி நினைச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. சொந்த பில்டிங் மாதிரி, மேஸ்திரி ஆகட்டும் எலக்ட்ரிஷியன் ஆகட்டும், சொந்த பில்டிங் மாதிரி நினைச்சு பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணி கொடுக்கணும். ஆமாம் ஆமாம். பில்டிங்கில் வந்து இந்த இடத்துல வந்து யாரு கேட்டால் இந்த பில்டிங் என்ன இப்படி பண்ணிக்கணும் ஒரு ஆச்சரியப்படும். கண்டிப்பாக. லைட்லாம் எல்இடி லைட்டிங்க. உங்களுக்கு ஃபேன் ஒன்று லேட்டஸ்ட் ஃபேன் தான் வருது. லேட்டஸ்ட் ஃபேன் போட்டு இங்கெல்லாம் ஒயர் தூங்கணுமோ ப்ளம்பிங்கை வந்து எல்லாம் ஹெவி குவாலிட்டியாக தான் போடுறோம். ஆமாம். ஏன்னா இப்போ உங்கள் வீடியோ எவ்வளோ காமிச்சு விட்டேன் நான் உங்களை. நீங்கள் வந்து ஹெவியாக போட்டு கொடுத்தீங்கன்னா தான் வந்து சந்தோஷப்படுவாங்க. நீங்கள் எதிர்பார்க்கறது மேலே இருக்கும். சூப்பராக இருக்கணும் பார்க்குறது. ஒர்க் சூப்பராக. ஆமாம் ஆமாம். சந்தோஷம். ஆடு பொறுத்த வரைக்கும் எல்லாமே எஸ்எப்பி தான். எஸ்ஆர் ஆடு தான் எல்லாமே. ஆடு எதுவுமே குறைக்க கிடையாது. சரி சரி சரி. வெளியில் போகிறதால நம்ம எஸ்ஆர் ஆடு போட்டு போடுங்கன்னு சொல்லி எல்லாமே லிண்டல் போட்டு லிண்டல் இருக்கும். சரி சரி சரி. ஏன்னா இப்போ நாளைக்கு இழுத்து பிடிச்சிருந்து நாளைக்கு ஏதாவது நிலநடுக்கம் வரும்போதோ ஏதாவது வந்தாலும் பாதி வரக்கூடாதுங்க. மேலே எல்லாமே லிண்டல் கொடுத்துருக்கு. ரைட் ரைட். எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு பக்காவை ஹெவியாக போடுறேன். ஹெவியாக பண்ணேன். அதாவது எப்படி பண்ணணுங்கிறது வேற, ஆனால் இப்படி தான் பண்ணணுங்கிறது. கண்டிப்பாக கண்டிப்பாக. காசு முன்னப்பணம் ஆனாலும் நமக்கு வந்து தரமாக இருக்கக்கூடாது. தரமாக இருக்கும். முக்கியம். கண்டிப்பாக. பேசி சொல்லட்டுமா? இதுலையுமே வந்து தரம் குறையாது. குறைக்கும் கூடாது. கண்டிப்பாக கண்டிப்பாக. வேலையில் அதான் வந்து முக்கியம். இது கம்ப்ளீட்டாக எவ்வளோ நேரம் ஆகும் டோட்டலாக? வந்து ஒரு 3 ஹவர். 3 ஹவர்ஸ் ஆகும். 3 ஹவர். ஓகே. 3 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு பாத்தி கட்டுவாங்களாம். தண்ணி பாத்தி கட்டி அந்த உப்பு நவரத்துலயே தண்ணி வந்து நின்றுட்டே இருக்கணும்.
தண்ணி பிடிச்சி போகும்போது பக்கத்தில் நேரில் வருதான் இந்த பிள்ளையாருக்கு தண்ணி பிடிக்கும்போது அந்த பைப்பில் தண்ணி பிடிச்சி கூட்டு போனேன் கூட அந்த வருது தான் ஆரம்பத்தில் ஸ்டார்டிங்கில் எலக்ட்ரிஷன் ஒர்க் ஃபுல்லாக வருதான் பார்த்துருக்காரு நம்ம பில்டிங்கு ஆனால் உங்கள் பேர் என்ன முருகேசன் முருகேசன் மறந்துட்டேன் இவரோட திக் ஃப்ரெண்டு இதில் ஆள் வந்து பாட்டு நாலு கொடுக்குறோம் ரெண்டு எக்ஸ்ட்ராவை போட்டு ஆறு பாட்டு நம்ம கொடுக்குறோம் லைட்டா ஆறு பாட்டு லைட் கொடுக்குறோம் ஆள் நம்ம ஆள் பெருசாக இருக்கு இல்லையா ஆமாம் அதுக்கு ஆறு கொடுத்தாச்சு பெட்ரூமுக்கு வந்து நாலு கொடுத்தாச்சு பெட்ரூமுக்கு நாலு போட்டிருப்போம் அந்த ஸ்பாட் லைட்டு மேலே நாலு பக்கமும் இருக்குமே அது சொல்கிறீங்க ஸ்பாட் லைட்டுங்கிறது ஊக்க வைக்கணுங்கண்ணே தொட்டிலுக்கு உள்ளே எங்கே பெட்ரூமில் தொட்டில் ஆமாம் குழந்தை இருக்குல்ல ஆமாம் தொட்டில் வேணும் எப்பவுமே வைக்கிறது ஸ்பாட் லைட்டுங்கிறது அந்த நாலு பக்கமும் இருக்குமே அதானே அங்கங்கே அது வந்து நாலு கலரா இல்லை தனித்தனி கலரா அது வந்து நம்ம மல்டி கலர் நம்ம பார்த்துக்கலாம் இல்லை நாலுமே வந்து ஒரு வித்தியாசமாக நாலு ஒரு தடவை சுவிட்ச் போட்டீங்கன்னா ஒரு கலர் வரும் இன்னொரு சுவிட்ச் போட்டு இன்னொரு கலர் அதான் மாறும் தனித்தனி செட்டு கிடையாது அது உள்ளே அவன் ஏதாவது படுத்துட்டு பார்க்குறாங்க கலர் கலர் லைட் இருக்கட்டும் ஏதாவது விசேஷம் போட்டேன் விரும்பும் போட்டேன்னு விட்டாச்சு அது உள்ளே இன்னைக்கு பெட்ரூமே போட சொல்லியாச்சு ரைட் 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 காசு என்னென்ன குண்டு குண்டா வெள்ள வெள்ளையா இருக்குது பார்த்தீங்களா என்னென்ன ஸ்பாட் லைட் அதுக்கான கனெக்ஷன் இதெல்லாமே இது ஃபேன் பாக்ஸு இது ஃபேன் பாக்ஸு அதெல்லாம் வந்து ரெண்டு ஃபேன் போட்டுக்கலாம் ஒரு கொத்து லைட் போட்டுக்கலாம் இப்போ நம்ம நிற்கிறது சமையல் கட்டா சமையல் கட்டு சமையல் கட்டு அது ஹாலு அது பெட்ரூமு இது வந்து சாமி ரூம் வருது ரூம் வந்து பாத்ரூம் பூஜை ரூம் அது பெட்ரூம் அது பெட்ரூமு அவ்வளோதான் ரைட்டு அந்தாண்ட ஒரு பெட்ரூம் வந்து டபுள் பெட்ரூம் அங்கே சமையல் கட்டு இங்கே ஹால் ரெண்டு வீட்டுக்கானது அந்தாண்ட ஒரு வீட்டுக்கு செக்ஷன் இந்த ஒரு இந்தாண்ட ஒரு செக்ஷன் சரி சரி இந்த இடத்துல ஒன்று வச்சுக்கிறோமா ஆமாம் இங்கே இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று அங்கே ஒன்று வச்சுக்கிறோமா சரிண்ணா இந்த சைட்டில் வந்து சந்து தெரியுது இல்லை கண்ணு ஆமாம் சந்து உள்ளே இருக்கு அந்த சந்து வந்து நான் அடைக்க போகிறது கிடையாது இங்கே வர லைட்டு கொடுத்தோம்னா இந்த சூரியன் வருது பார்த்தியா சூரியன் மாதிரி வெளிச்சம் வரும் ஓ புரியுது புரியுது அந்த சூரியன் மாதிரி வெளிச்சம் ஆ இந்த மாதிரி ஆமாம் சூரியன் மாதிரி அது முன்னாடி கிளாஸ் போட்டுக்கலாம் கிளாஸ் போடலன்னா விட்டாலும் அந்த ரவுண்டை வந்து கைட் பண்ணி கொடுக்கும் ஆனால் அது கைட் பண்ணி கொடுக்கணும் ஒரே பல்பு தான் அந்த ஒரே பல்பில் மூணு டிசைன் மாறும் ஓஹோ அதாவது அதுவே ஆட்டோமேட்டிக்காக மாறிக்குமா ஆமாம் அது நீங்கள் ஒன்று ஒன்று கூட வச்சுக்கலாம் அதை மூணாவும் பண்ணிக்கலாம் ஓஹோ இது ரிமோட்டு ரிமோட் மாதிரி ரிமோட்டே தான் அதுக்கு ரிமோட்டே தான் ரிமோட் தான் யூஸ் பண்ணுமா நீங்கள் போட்டு விட்டுட்டு நீங்கள் இந்த கலர் மஞ்சள் கலர்னா மஞ்சள் கலரு சோப்பு கலர்னா சோப்பு கலரு நீங்கள் என்ன பெயிண்டிங் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி அதை பண்ணிக்கலாம் கலரு காசியமாக அதே போல் இந்த சைடு வரதுல பர்கோ அந்த சந்து ஆமாம் சந்துக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு ஒவ்வொன்றும் ஒரு கலர் வரும் இந்த பர்கோ ஃபிட்டிங்க்கு எல்லாமே சந்து சந்துக்கு சந்து சந்துக்கு எல்லாம் லைட்டு தான் அதை அதை அந்த செங்கல் போட்டுருக்க எல்லாம் சந்து ஃபினிஷிங் பண்ணால் அந்த லைட்டிங் செட் பண்ணிடுவீங்க பண்ணால் அந்த என்ன கலர் பெயிண்ட் பண்ணுறீங்களோ அந்த பெயிண்டுக்கு தகுந்தா அப்படி மாறும் போட்டுக்கிறோம் போது மட்டத்துக்கு டோட்டலாக அதாவது கீழே இருந்து பில்டிங் எத்தனை அடி வந்து கணக்கு போட்டீங்கன்னா ப்ளஸ் ஒரு 20 ஒரு மேலே ஒரு 10
இது வெளி எங்க அவனுக்கு இருந்தது அங்க அது மாதிரி தான பாத்து அது வந்து என்ட்ரன்ஸ் கதவுல சும்மா அப்படி டிசைன் இது வந்து உள்ள சாமி ரூமுக்கு லைட்டிங் இது என்ன புது டிசைனா இருக்கு 2023 ல வந்து புது மாடல் 2023 ல புது மாடல் புது மாடலா புதுசா கொண்டு வர நம்ம புதுமையா இருக்கட்டும் 2022 தான் இப்போ எப்படி 2023 ஆயிடு நம்ம வரதுக்கு அதனால சொல்றாரு லைட் வச்சு தருவாங்களா இவங்களே எக்ஸ்பிளைன் பண்ணுங்க தொலை தாங்க முடியல பாருமா இதுல லைட் கேடுங்க இதுல லைட் அது அங்க லைட் அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு இந்த இடத்துல 6 லைட் வருது அந்த மேல ஒண்ணுக்கு பரப்பு போறாங்க பாத்து காங்கிரீட் அதுல ரெண்டு வருது இந்த இடத்துலமே மொத்தம் 8 பாட் லைட் வருது சாமி ரூமுக்கு டிசைன் ஃபுல்லா பார்த்தா தெரியும் இந்த இடத்துல லைட் அங்க வரும் வெளிச்சம் ஃபுல்லா வந்துரும் அழகா கலர் கலரா இருக்கு நீ பாடி டிவி சீரியல் பாத்துட்டு உட்காந்துரு இந்த போஜரம் ஃபுல்லா போட்டா இந்த வெளிச்சம் பூரா கலர் இங்க உள்ள அடிக்கும் இது வந்து மேல அட்டலே யூஸ் பண்ணிக்கலாம் மேல இருக்க கேப் பிளேயர் வந்து தருவாங்களா டிசைன் போட்டு பார்க்கலாம் ஒரு நிமிஷம் பண்ணிப்பா இல்ல டிசைன் கரெக்டா இருக்கு பாக்கலாம் பிள்ளையார் கரெக்டா இருக்கு டிசைனு வச்சு ஒரு வரைஞ்சிட்டு எனக்கு பிள்ளையார் வச்சு கொடுத்துங்க இந்த இடத்துல அவர் சொல்றது கரெக்ட் தான் பிள்ளையார் வைக்கணும் அதே மாதிரி இந்த பக்கம் இது பூரா ஃபுல்லாக டிசைன் என்ன மேலே வந்து இன்னும் பக்கா பில்டிங் பார்க்குறதுக்கு டிசைன் வரும் மேலே ஒரு பீம் ஒன்று வரும் அது வந்து அந்த இது மாதிரி வரி வரியாக பருக்கிற மாதிரி வந்துடும் அங்கே லைட் நிற்குமா இல்லை செவத்தில் வருமா மேலே வருமா அடியில் வரும் போடுற காங்கிரீட்டில் வரும் ஊப்ளாவில் வரும் ஓ மேலே வந்து அதில் அப்படி அடிக்கும் இப்படி வரும்ல அந்த மாதிரி சொல்கிறீங்களா இது வரும் முன்னாடி முன்னாடி இப்போ நீட்டிருக்கோம் இந்த லைட் வந்து அடியில் தெரியும் இப்படி இந்த மாதிரி கொடுக்கணும் கொடுக்கும் போது தான் இன்னும் ஹெவியாக வரும் சரி இதெல்லாம் என்ன டிசைன் இதில் லைட் வருமா அதாவது இல்லை லைட் வருமாங்க பாரு காய்ஸ் பூஜை வந்து வெற்றிகரமாக போட்டு முடிச்சாச்சு பூஜை போட்டு காங்கிரீட் விலையை முடிச்சாச்சு நெக்ஸ்ட் வந்து அடுத்து என்ன ப்ராசஸ் காங்கிரீட் முடிஞ்ச வாட்டி காங்கிரீட் பண்ணால் ஒரு 20-25 நாள் வெயிட்டிங் விட்டுட்டு காயினும் செட்டாக விட்டுட்டு தண்ணி விட்டு யூஸ் பண்ணால் அதுக்கப்புறம் வாசுகால் வைக்க ஆரம்பிச்சுட்டு
மட்டும் பூஜை பண்ண வேண்டியதான். அதுக்கப்புறம் உள்ள வேலை செய்யலாம், வேலை வேலை செய்ய முடியாது. வெளியே பூஜலாம், பூசலாம். வெளியே நீ ஒரு வாரம் ஒரு வாரம் நாலு நாள் விட்டுட்டு வெளியே ஆரம்பிக்கலாம். ரைட் ரைட். வெளியே பூஜை கொண்டு வரலாம். சரி ஓகே. வெளியே முடிச்சிக்கலாம். உள்ள டைம் முடியறதுக்குள்ளே வெளியே கொண்டு வந்துடலாம். பூஜை நெருக்கிட்டு நெருக்கிட்டு வந்து அப்புறம் முன்னாடியும் உள்ளேயும் இருக்கும். ஓகே ஓகே. கைஸ் அந்த மாதிரி அது வரைக்கும் வெளியே வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, அதாவது உள்ள பூச்சி வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க மேலே காயற வரைக்கும். நெக்ஸ்ட் என்ன வீடியோ அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். பாய் பாய்.
வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் இன்னொரு விஷயம், ட்ரெடிஷனல் லுக்கில் நானும் ரீதாவும் ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று பண்ணியிருக்கோம். அந்த ஷார்ட்ஸ் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் கொடுத்துருக்கோம். அந்த லிங்க் கிளிக் பண்ணி இந்த ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்துருங்க. மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. பாய்.